ஷெட்டில் விளையாட போயிட்டு எத்தனை மணிக்கு 6 மணிக்கு போன மனுஷன் மணி 9 ஆச்சு இப்போ தான் வர்றாங்க உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி கதவை சாத்தி வச்சுருக்காரு. இது 3 ஃபோன் பண்ணிட்டேன், 3 ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. பார்க்கலாம், இன்னைக்கு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி கதவை லாக் பண்ணி வச்சுட்டேன். கம்மு நிறு சத்ரீஷ் வந்துட்டார். இப்போ தான் அப்படியே சைலண்ட்டாக வர்றன்ட்டு வண்டி மெதுவாக நிறுத்திட்டு வந்து வண்டி நிறுத்திட்டு மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க. டேடி வர வேண்டாம்னு சொல்லு, டேடி வர வேண்டாம். வேண்டாம், டேடி அங்கே நின்றுட்டுருப்பாரு, கதவை திறந்தால் அழுகாமல் வர்றதுக்காக ரெடியாக நின்றுட்டுருப்பாரு. பேசாமரு ஸ்ரீஜேஸ் எங்கே ஒழிஞ்சிட்டு நிற்கிறான்னு வருங்க. அப்பா இங்கேயே வரலடா, அப்பா படிக்கட்டு நின்றுட்டுருப்பாரு. ஆமாம், கம்முனர் நம்ம கதவு திறந்ததே அப்படியே உள்ளே வர்றதுக்கு ரெடியாக நிற்பார். அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை வலிக்கிறது. ஏன் இவ்வளவு லேட்டு? நான் லீவு நாள் விளையாட போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இங்க பாருங்க, நான் தான் போட்டு கேக்குறேன்ல, சொல்லிருக்கேன்ல விளையாட போக கூடாதுன்னு. உள்ள விட்டுருக்க கூடாது. நான் தான் சொன்னேன்ல, அப்பா இங்க வர மாட்டார், படிக்கட்டு நின்றுட்டு இருப்பாரு, கதவை திறந்து ஓடி வருவாரு. பக்கத்துல வீட்டுக்கிட்ட நின்றுருப்பாரு. சரி, என்ன டீ வேணுமா? குடிச்சிட்டு வந்தீங்களா? குடிச்சிங்களா இல்லையா? போங்க, பேட் எடுத்துட்டு வாங்க, போங்க. சரி, மம்மி வேணும். ஐயோ, நேரத்துல வர வேண்டியதானே, டீ போட்டு குடிச்சிட்டு வர்றீங்க. நான் கிளம்பணும். எங்க கிளம்ப? இது வந்து நடக்கலை சட்னி, தோசை தான், தோசைக்கு நடக்கலை சட்னியும் இது தக்காளி புளி சட்னியும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, புளி, வரமிளகா, அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஸோ இதெல்லாம் போட்ட வெங்காய சட்னி. ஸோ டிஃபன் இது தான். மாவுக்கு வெந்தயம் போடாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். காலையில் ஊற வச்சுக்கலாம் நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். கலரே இல்லை பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. ஸோ வெந்தயம் போட்டோம் அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும். அதே மாதிரி பச்சரிசியும் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறு. என்ன பண்ணாங்கன்னா, காரில் அந்த ஸ்பீக்கர் இருக்குமில்ல, அதை பிச்சு போட்டான். ஸோ இவர் வந்து இன்றைக்கி மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டார் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. இந்த நட்டெல்லாம் காணோம், நூல் போட்டு கட்ட முடியாம கட்டிகிட்டு இருக்கார். நீ பெரிய பையனாக அப்புறமா ஓட்டலாம். எனக்கு இப்பவே எல்லாம் தெரியும், ஆனா ஓட்டதான் விட மாட்டேங்க. பாய். சரி, நாளைக்கு மதியம் சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? இன்னும் தோசை. தோசை வேணுமா? மதியம் யாராவது தோசை சாப்பிடுவாங்களா? புவா தானே சாப்பிடுவாங்க. செல்லகுட்டி, அப்பா கூட பேசறேன்னு நினைச்சிட்டியா? சொல்லிரு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம் சொல்றான். சரி, பாய் வச்சுட்டா. பாய் வச்சுக்கோ.
இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். இது என்ன பாஸ்மதி ரைஸில் பண்ணல, சாப்பாடு வச்சமில்ல, அந்த சாப்பாட்டில் அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். அப்புறமா இதில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது, இதில் வந்து தக்காளி ரசம் இருக்குது, இதில் தயிர் இருக்குது. ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி இது தான். ஹாய் ஹாய் பிக் பாஸ் அம்மா, கிளம்பியாச்சு. எங்கே நம்மளுக்கு டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நல்லா தான் பாப்பா இருக்கும். கிளம்பலாம். இப்போ பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் உண்மையாகவே எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும் கிளம்பிடு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ நைட்டு டின்னர் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த குர்த்தி வந்துட்டு ஏஜியோவில் எடுத்தது தான். ஏஜியோ ஷாப்பிங் ஹாலில் வந்துட்டு நான் எடுத்து வீடியோலாம் எடுத்து வச்சேன், ஆனால் அது எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ எல்லோரும் கீழே போயிட்டாங்க, காரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். பாய். ஏன் பாட்டெல்லாம் போடவே மாட்டேங்கிறீங்க? போடுவோம், நீங்கள் போட்டால் தான் ஆஃப் பண்ணுறீங்களா? நீங்கள் தான் பாட்டு போட்டாலே ஆஃப் பண்ணுறீங்களா? போடவே வேண்டாங்கிற. ஸோ பக்கம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். நல்லா பண்ணுறீங்க பாவா. என்ன இட்லி, ரவா ரோஸ்ட், தோசா, நான், சப்பாத்தி, கிரேவி. அப்பா அப்பா இவன் கூப்பிடுறான்ப்பா. சூப்பரான டின்னர் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ரெசிபீஸும் நிறைய இருந்ததா, ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டோம். ஸ்ரீகுட்டி இப்படி சாப்பிடு. ஏன் உன் பல்லு உடஞ்சிருமா? உடையாதுடா, நான் ஐஸை நல்லா வாய்க்குள்ள விட்டு சப்பு. ஏன் ஆ அப்படித்தான். ஆ சூப்பர், நல்லா இருக்கா? அப்படித்தான் சூப்பர். அம்மாவுக்கு லிப்ஸ்டிக்கு இப்போ மண்டபத்தில் தான் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:00. ஸோ 9:00 ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கலை விஷயத்தில் விளையாட போவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க குரூப் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் தான் இது. அதனால தான் வந்திருக்காரு. பசங்கள்லாம் செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்னடா பயமுள்ள ஒரு நாள் லீவு போடாமல் விளையாட போகுதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அங்கே போய் ஜாலியாக இருக்கிறாங்க. விஜேஷ்க்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டான். விளையாடு, போய் விளையாடுப்போம். அவங்க கூட பசங்க நல்லா குரூப் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. சத்ரீஷ் ஜாயின் பண்ணிக்கிறியா? ஓடு. இந்த குரூப் இவங்க கூட சேர்ந்துட்டு தான் வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே இல்லை. இவர் எவ்வளோ ஜாலியாக இருக்கா. இந்த பிளேட்ல இருக்க கல்கட்டு பூரா தீது ஸ்ரீஜேஸ் தான். ஆமா, என்ன பண்றீங்க நீங்க? போட்டு கட்டி செல்ல குட்டி அழகா இருக்கு. நீ அம்மா பாருங்க, சூப்பர். தூக்கம் வந்துச்சு சீக்குட்டி கில்லடி செல்ல குட்டி. ஆமாம்மா. என்னடா ஸ்ரீகுட்டி, என்னமோ கேட்ட நீ? காசு இருக்காடி செல்ல குட்டி, லாரி வாங்குறதுக்கு போகணுமா? காசு இருக்கா ஸ்ரீஜேஷ் கிட்ட? சரியா, சாட்டர்டே வாங்கி தரேன் 5 ரூபாய்க்கு. நான் சாப்பிட்டு போயிட்டேன்.
அது நான் இல்ல எங்க அண்ணன் சங்கி மங்கி கண்ணாடி போட்டுருக்காங்கல்ல ஆமா அந்த அண்ணா தான கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்தியா ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே சரி நான் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன் நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியல வீட்டு ஃபங்ஷனுக்கு போறோம் நான் சாப்பிட உட்கார்ந்துるேன் என்ன பண்ணுவீங்க நான் சாப்பிட்டு போயிடுறேன் ரெண்டாவது நான் வந்து ஸ்லோவா தான் சாப்பிடுவேன் இவர் என்ன பண்ணுவாரனா நான் உட்கார்ணுங்கிறதுக்காகவே ஒரு கார்னர் சீட்டை புடிச்சு உட்கார வச்சிருவாரு அதுக்கு பக்கத்துல இவரு நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்து கைய புடிச்சு கூட்டிட்டு போற மனுஷ இன்னைக்கு என்ன பண்ணீங்க அவங்கெல்லாம் நல்ல பசங்களா இருக்காங்க சரியா என்ன பண்றீங்க சாப்பிடும்போது என்னை விட்டுட்டு போனீங்க சாப்பிடு நீ சாப்பிட்டு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா சாப்பிட்டுனே நீங்க எந்திரச்சு போனா பதட்டத்துல நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல உங்களுக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியும் இப்ப நல்லா சாப்பிடுறேன் ஏதங்க ஐயா நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் குட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பிறகுங்க தான வர சொன்னீங்க சந்திக்கிறேன்